உலக நாயகனின் வாரிசாக இருந்த போதிலும் கூட ஸ்ருதி ஹாசனுக்கு இப்பொழுது தமிழில் மார்க்கெட் குறைந்துவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். நடிக்க வந்த புதியதில் கோலிவுட்டின் முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்த இவர் தற்பொழுது தெலுங்கு பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நடிப்பில் வெளிவந்த வால்டர் வீரையா, வீரசிம்மா ரெட்டி நல்ல வரவேற்பையும் பெற்று தந்திருக்கு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் சலார் படத்தில் இவர் நடித்துக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானியின் 30வது படம் ஆங்கில படம் என்று அம்மனி இப்பொழுது படும் பிஸியாகவும் நடித்துக் கொண்டிருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் கென்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது ஹீரோயின்களுக்காக இவர் வரிந்து கட்டி பேசியது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம தல தளபதி போன்ற ஹீரோக்களை விட எந்த விதத்திலும் ஹீரோயின்கள் குறைந்துவிடவில்லை என்றும் எங்களுக்கும் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. பாலிவுட்டில் இருந்து ஹாலிவுட் சென்ற பிரியங்கா சோப்ரா அங்கு ஹீரோக்களுக்கு நிகரான சம்பளமும் வாங்கிக் கொண்டிருக்காங்க. அதை கேட்கும்பொழுது பெருமையாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாயகிகளுக்கு இணையான சம்பளம் யாரும் கொடுப்பது கிடையாது, அது குறித்து பேசுவதும் கிடையாது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. அவர் கூறியிருக்க இந்த விஷயம் தற்பொழுது பல்வேறு கருத்துக்களை எழுப்பியிருக்க நிலையில் பொதுவாகவே திரையுலகில் ஹீரோக்களுக்கு உச்சக்கட்ட சம்பளம் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் அந்த ஹீரோவுக்கு இருக்கும் மார்க்கெட் தான். அதன் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பிசினஸ் செய்யணும் என்ற காரணத்தினால நம்ம தல தளபதி ஆகியோர் 100 கோடியை தாண்டி கூட ஹீரோக்களுக்கு சம்பளம் வாங்கி கொண்டிருக்காங்க. மேலும் அவர்களை வைத்துதான் ஒரு படத்துடைய வியாபாரமும் நடக்கிறது என்பது நிதர்சனம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனின் கருத்துக்கு வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விமர்சனம் இருந்திருக்கு. அதாவது பிரியங்கா சோப்ரா பணதாசையில் தான் ஹாலிவுட் பக்கம் சென்று ஓவர் கவர்ச்சியாகவும் நடித்துக் கொண்டிருக்காங்களா, அதனால சம்பளம் அதிகமாக கிடைத்தது, இது என்ன பெருமைப்படக்கூடிய விஷயமா என ரசிகர்களும் கேள்வி எழுப்பி வந்திருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டாய் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.